நான் பேசினாலும் சரி நம்ம தான் பேசணும் தப்பாவே பேசினாலும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது ஒரு கொள்கையான ஆளு ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் உலகம் நம்ம உத்து பார்க்கணும் அப்படின்றத தெளிவா இருப்பார் இது பத்திரிக்காக அவ்வளோ பேர் வர்றாங்க ஏ நான் கொடுக்க முடியாதுப்பா என்னம்மா நீ வாட்டி எழுதிங்கப்பா என்னமா கதை எழுதிக்குங்கப்பா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாரு என்னங்க பார்த்தா கொரோனா இல்லை இப்போ யாரும் மாஸ்க் மாட்டுறது இல்லை மாஸ்க் அப்படியே போட்டுதான் பேசிக்கிருக்காரு

பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாருங்க நீட்டா இருக்கிறாருங்க வந்து உட்காந்துட்டாப்புல டாப்ல இங்கிட்டு நம்ம காரக்குடிக்காரர் இருக்கிறாரு நம்ம அக்கா இருக்காக எல்லாம் ஒரே அவங்க முகத்துல வந்து அப்படியே ஒரு தான் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்துரு வெளியே வந்து இருக்கிறோம் ஆனா எனக்கு என்னமோ ஆயிரம் தான் இருந்தாலும் வச்சு கும்ப கூடாது என்னதான் இருந்தாலும் பேசி முடிச்சிருக்கணுமுங்க நம்ம நீ இப்படின்னா பாருங்க ஒத்த ஓட்டு பிஜேபி தெரியாதா ஒத்த ஓட்டுக்காரன் யாரு ஒத்த வீட்டுக்காரே வெளியிட்டிருப்பீங்க வரலாற்றுல மொத மொத இவீங்க பிஜேபி ஒரே ஓட்டுனா அந்த ஆள் கூட யாரும் இல்லையா பொண்டாட்டி இல்லையா பிள்ளை இல்லையா குட்டி இல்லையா உலகத்திலே ரெக்கார்டுங்க இந்த ரெக்கார்டுக்கு பெருமையானவர்கள் தான் அவரு அவை போயிட்டு நீங்க பேசிக்கி சோழி முடிஞ்சு ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி பிஜேபி சாதி வரியா ரவுடி பயில வச்சுக்கிட்டு அங்கங்க ரெண்டு கொடியை போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குமா நான் தெரியாம தான் கேட்குறேன் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சங்கத்தம்லன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலைவர் வணக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார் விமான நிலையத்தில் வரும்போதே ரொம்ப சோர்வாக வந்தார் ரெண்டு நாளைக்கு என்ன வேணா எழுதிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் பார்த்தா ஒரு மீட்டிங் அது அண்ணாமலை மாநில தலைவர் இல்லாமலே ஒரு மீட்டிங் முடிஞ்சு போச்சு நேற்று இன்னைக்கு ஒரு மீட்டிங் அது கே நாயகம் விநாயகம் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறார் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க மாநில தலைவர் இல்லை அவர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை வரார் அவர் ஏதோ பேசுறார் என்ன பேசுறாரு தெரியல அப்புறம் வெளியே வந்தால் பத்திரிகையாளர் சந்திப்பு இவர் தனியாக நடத்துகிறார் வானதி சீனிவாசன் பொன்ராதாகிருஷ்ணன் ஹெச்ராஜா இவங்கெல்லாம் உட்காந்து தனியாக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க என்ன தான் நடக்குது தமிழ்நாடு பாஜகவில் என்ன நடக்குது ஆட்டுக்குட்டிக்கு எதுக்கு வளர்ப்பாங்க ஆட்டுக்குட்டிக்கு நல்லா புல்ல போடுறது அதை போடுறது தண்ணியை வைக்கிறது எல்லாம் வளர்க்குறது எல்லாமே நந்தாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி சொல்ல ஜெனரலாக சொல்கிறேன் ஜென்ரலாக சொல்கிறீங்க பெற்றதுக்கு தானே பிரியாணி போடுறதுக்கு தானே அதை செஞ்சுருக்குறாங்க அவங்க திடீர்னு ஒரு ஆளை பிடிச்சாங்க இங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸரை கொண்டாந்து நல்லா புல் போட்டாங்க நல்லா வந்து தண்ணி வச்சாங்க எல்லாம் பண்ணி முடிச்சு டைம் வந்துருச்சு வச்சு ஆட்டை வெட்டி விட்டாங்க நல்லா யோசித்து பாருங்கள் அவர் என்றைக்குமே பத்திரிக்கையாளர்கள் அங்கே இருந்தாலும் சரி இல்லை வாங்கப்பா 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 அப்படின்னு பேட்டி கொடுப்பாரு அது அவருடைய இயல்பு பாட்டு அதாவது நான் பேசினாலும் சரி நம்ம தான் பேசணும் தப்பாகவே பேசினாலும் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத ஒரு கொள்கையான ஆள் ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் உலக நம்மளை ஒத்து பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக இருப்பார் இது பத்திரிக்கையாக அவ்வளோ பேர் வர்றாங்க ஏ நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா என்னம்மா நீ வாட்டி எழுதிங்கப்பா என்னம்மா கதை எழுதிக்குங்கப்பா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டார் சரி ரைட்டு ஓகே நைட்டு மாவான் டயர்டாக கேடாக வந்துருப்பார் எனக்கு வருத்தம் போச்சு என்னென்னா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பண்ணான்னு தெரியல அங்கே வச்சு வச்சு நொங்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு கன்ஃபார்ம்லாம் பண்ணலை வச்சுன்னு உங்களுடையனால அப்படியே அந்த பயத்தோடு அப்படியே வந்துட்டார் இருக்குன்னா நார்த் இந்தியா காரப்பயலுக்கு பொல்லாத பயிலுக்கு ஆர்எஸ்எஸ் காரப்பயுங்க பிஜேபிக்கார பயில்கள்லாம் வச்சு ஒங்கிட்டு பயம் ஒரு தான் மீடியாவை பார்த்து ஓடிடுச்சு வாயை அட்டக்கி இருக்கம்னான்னு அடுத்து இன்னைக்கு இந்த பேட்டி பார்க்கும்போதுதான் தெரியுது என்னங்க பார்த்தீங்கன்னா கொரோனா இல்லை இப்போ யாரும் மாஸ்க் மாட்டுறதில்லை மாஸ்க் அப்படியே போட்டுதான் பேசி இருக்காரு எதுக்கு எதுக்கு மாஸ்க் போட்டு அவங்க சொல்லிருப்பாங்க ஒருங்க நேத்து அடிச்சு முந்தா நேத்து நொங்கு நொங்கு நொங்கி வாய அடக்கி அடக்கிரு வாயே அடக்கி இருக்கனு அப்படி இருப்பாங்க நான் அடக்க வேண்டும் அப்படி இருப்பாங்க இவர உடனே தப்பா புரிஞ்சாரு தெரியல வாய மூடுனா இதுதான் பொருள் மூடுறது அப்படி சொல்லி மூடிட்டாப்ல அதுதான் இங்க நடந்திருக்கு அப்பையும் கூட அங்க வந்துட்டு வாய் ரொம்ப அடக்கிதான் பேசுறாரு ஒண்ணு அப்படி இப்படிலாம் பேசல பார்த்துக்குறோம் பாத்துக்குறோம் ஆனால் போகிற போக்கில் ஒரு குசும்புத்தனம் ஆட்டுக்குட்டிக்கு என்னைக்குறேன் அந்த குசும்பு பண்ணுது ஏய் என்னைக்கு இல்லை சொல்கிறேன் என்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் போட்டி வந்து பிஜேபிக்கு திமுகவுக்கும் தான் ஏன் அப்படி ஏன்னா நாங்கள் அங்கே ஆள்றோம் இங்கே இவங்க ஆள்றாங்க வேற யாருக்கும் இல்லையாரு இதை பார்த்துக்கிட்டு ஏடிஎம் காரன் சும்மா இருப்பானாங்க நல்லா யோசித்து பாருங்க அன்னைக்கே வச்சாங்க ஆப்பு ஏங்க இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ஒரு எதிர்கட்சி அன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் அறுபது எழுபது எம்எல்ஏ இருக்கிறாங்க அறுபது அறுபது எம்எல்ஏ இருக்கிறாங்க ஆனா அதோட சேர்ந்தனாலதான் நீ ஒரு நாலு எம்எல்ஏ ஆயிருக்கிற தனியா நின்ற நோட்டாக்கு மேலே நீ வாங்க மாட்ட ஆனா டைலாக்கு மட்டும் பாருங்க இன்னமும் என் குத்து கொஞ்சம் குறைஞ்சதா இருக்கும் பொருள் அப்படி சரின்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி நம்ம அண்ணன் பொண்ணாரு பல வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறீங்க அண்ணனை பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாருங்க நீட்டாக இருக்கிறாருங்க வந்து உட்காந்துட்டாப்புல இங்கிட்டு வேறு நம்ம காரக்குடிக்காராக இருக்கிறாருங்க நம்ம அக்காருக்காக எல்லாம் ஒரே அவங்க முகத்தில் வந்து அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த டீம் வெளியே வந்து வெளியே வந்துருக்கிறோம்டா பேசுறோம்டாங்க ஆனால் எனக்கு என்னமோ ஆயிரம் தான் இருந்தாலும் இப்படி வச்சு கும்மக்கூடாது என்னதான் இருந்தாலும் பேசி முடிச்சிருக்கணும்க எங்களுக்கு கிடைச்ச செய்தி அங்கே டெல்லியில் வச்சு கும்மிட்டாங்க தனித்தனியா ஒரு பக்கெட்டு வந்து மோடியான் இங்கிட்டு பக்கத்து ஒரு பக்கம் அமித்ஷாவான் இந்த பக்கத்து ஒரு பக்கம் நட்டாவான்

ஒரு கூட்டம் நடத்துறாங்க மாநில தலைவர் இல்லாம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க சொன்ன மாதிரி அண்ணாமலையோட பதவியை வந்து தூக்கிடுவாங்க தூக்கல இப்படியான ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு என்னதான் இது என்ன அணுகுமுறை ஒரு மாநில தலைவர் அப்படின்னு உள்ள சேர்த்துக்கிட்டீங்க நீங்க தான் பேச ஊட்டிங்க அதுக்கப்புறம் நீங்களே புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டேன் அதுதான் ஆட்டுக்குட்டி கதையை நான் விமர்சனம் பண்ணுறதா சொல்ல அவர் பக்கத்துலேருந்து பேசிருக்காங்க அவர் வழியோட பேசிருக்கீங்க ஆட்டுக்குட்டியே கொண்டாடுவாங்க போயிருக்கீங்களா கோயில் என்ன பண்ணுவாங்க ஆட்டுக்குட்டியே கொண்டாடுவாங்க கொண்டாந்துட்டு மஞ்சள் அப்படியே தேய்ச்சு அப்படியே மஞ்சள் தேய்ச்சி வைப்பாங்க அப்படியே அப்படியே டம் டம்மு டம்முடு மியூசிக் கொடுத்து அப்படியே குட்டி வருவாங்க பார்த்துருக்கீங்களா அதை அப்படியே மாலையை போட்டு அப்படியே கொண்டாடுவாங்க ஆட்டுக்குட்டி கிடைக்குமா நம்ம தானா இங்க ஆள் கிங்குடா டே அப்படின்ற மாதிரி அங்கே வர்றது கோயிலுக்குட்ட வந்ததுமே மியூசிக் என்ன வேட்டெண்ணா அது என்ன இது என்ன ஒரே ஆரவாரமா இருக்கு திடீர்னு பார்த்தா மஞ்சள் ஊற்றுவாங்க அப்போ அது சுதாரிச்சிருந்தே இதுக்கு ஊத்துறாங்க அப்படின்னு அதுவும் எவ்வளவோ நிக்கி

யாரோ எடப்பாடியை எடப்பாடி எப்படி அப்படி ஊர்ந்து உருந்து 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 வந்து இன்னைக்கு உயரத்துக்கு வந்தார் நம்ம வந்து உருந்து 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 வந்து உயரத்துக்கு வந்தார் புரியும் நினைக்கிறேன் நம்ம வந்து அவரை வந்து கொச்சைப்படுத்தல அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க நீ அமைதி பட படம் பார்த்தீங்களா அவர் எப்படி வருவாப்புல அம்மாவாசை கடைசியில் பார்த்தா ராஜராஜ நாகராஜன் எம்எல்ஏ ஆகி ஆயிடுவார்ல அப்ப அந்த வில்லன் ஆகும்போது அப்படியே அந்த இது ஆகும் தலைவராகும் என்ன பொசிஷனு அவர் மாஸ் ஆர் இருப்பார் பார்த்துருக்கீங்களா ஏன்னா அவர் டீல இருந்து வந்தவர் எல்லா விவரம் தெரியும் இவங்க சாதாரணமாக நினச்சிட்டாங்க சும்மா அம்மாவாசை அப்படின்ற மாதிரி ஓரளவு அழுத்தாங்க ஆனால் அவர் யாரு நாகராஜ நான் நாகராஜ எம் சோழ பரம்பரையில் வந்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டார்ல போட்டு அனை சொல்றாங்க மேலே வாய்ப்பே இல்லை கூட்டணின்ற பேச்சுக்கு இடமேல இது என்னுடைய முடிவு அல்ல தொண்டரனுடைய முடிவு ரெண்டு கோடி மக்களுடைய முடிவு தொண்டருடைய முடிவு அப்படின்னாருனா அப்ப வாய்ப்பே இல்லை ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு ரைடு கீடு விடுவாங்க இப்போ அண்ணனுக்கு இப்போ பேசி தருணத்தில் தருணத்துல தான் அண்ணன் ஜெகத் ரசனுடைய ரைடு விடுறாங்க அது ரைடு ஈடு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விடும்போது பயப்படுவாரான்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு பயப்படுற ஆளு மாதிரி தெரியல ஏன்னா பட்ட வேற பட்டம் வாங்கின தோத்தவர்கள் காரங்களை அண்ணாதிமுகங்களா இன்டே நீங்கள் ஒருத்தர் தான் பிரச்சனை பட்டா இல்ல இல்ல நாங்க வந்து அவரை வந்து இங்கே பாருங்க நீங்க வந்து அவரை ஆட்டுக்குட்டி மாதிரி நாங்க அவரை வந்து மஞ்சள் ஊக்கிறாங்க போடுற மாதிரிங்க அப்படிலாம் இல்லை உண்மையிலே வந்து வெளியே அடிச்சு விட்டாரு பாத்தீங்களா உள்ள என்ன இருந்தாலும் சரி அடுத்து நீ சேர்த்தாலும் சரி சேர்க்காம போனாலும் சரி இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டுறாங்க சீரியசாவே இப்ப நினைச்சிட்டாங்க சும்மா சாதாரணமாக நினைச்சிட்டாங்க அவர் பட்டம் கொடுத்ததுமே அவர் உண்மையிலே புரட்சாராயிட்டாரு அந்த பட்டம் எப்ப கொடுத்தாத பாத்தீங்களா பிரதர் ஓப்பனாக பேசுவோம் எனக்கு வந்து நீங்க நக்கல் பண்ணுற என்ன நீ அப்படி சொல்றீங்க நீங்க நினைச்சிங்களா இந்த கலட்டி விடுவானு

ஆனா எப்படி வெளியே வர்றது ஒரு அக்டோபர் அப்போ இது வாயை குடுத்து புண்ணாகி இருக்குச்சா சண்ணாமலையா பேசியதை பெருசாயி பிரச்சனையை காட்டியா அப்படியா ஆய்ப்பா கிடைச்சா ஒரு வெளியே வந்துட்டாரு எனக்கு தெரியலங்க நான் நினைச்சுக்கிட்டு உண்மையிலே பட்டம் கொடுத்ததும் புற சித்தமிழும் பட்டை கொடுக்குமே அதுல இறங்கி அடிச்சிட்டாரு நான் நினைச்சேங்க அப்படி இல்ல ஏற்கனவே கலெக்டர் முடிவுதே அப்படி ஆமா ஆமா அவருக்கு என்னன்னா ரெட்ல சின்ன வரணும் கட்சிய கட்டுப்பாடுல வரணும் கோர்ட்டு தீர்ப்பு வரணும் எல்லாம் வந்தது பிறகு அவர் கலந்துகிட்டார் அவள் பயங்கரமான நல்லா இருப்பார் ஒரு அப்போ பட்ட கரெக்டுங்க பட்டத்தை அப்பலாம் பாராட்டுவங்க திருப்பி சொல்லுவோங்க புரட்சி தமிழ் எடப்பாடி போ வச்சுக்க இப்போ திடுதுப்புன்னு இவங்க வெளியே போன உடனே பிஜேபிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுறாங்களோ இல்ல பிஜேபி சோழி முடிஞ்சு ஆனா அண்ணன் சொன்னார்ல ஜெயக்குமார் கிளீனா சொன்னார்ல அவர் அனுபவமான அரசியல் இது நோட்டாவுக்கு இனிமே பிஜேபிக்கு தான் போட்டியா இருக்கு ஆனாலும் அதை பத்தி பேசுறதுக்கு தேவையில்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டா இல்லங்க இதுக்கு மேலே நம்ம அதை பத்தி சொல்றதுல ஒண்ணு இருக்கு அவளை கதை முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு ஏன் நீ இப்படின்னா பாருங்க ஒத்த உங்களுக்கு தெரியாதா ஒத்த ஓட்டுக்காரன் யாரு ஒத்த வீட்டுக்காரங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓட்டுக்கார எங்க வரலாற்றுல முத முத இவங்க தான் பிஜேபி தான் எங்க ஒரே ஓட்டுனா அந்த ஆள் குடும்பத்தில் கூட யாரும் இல்லையா பொண்டாட்டி இல்லையா பிள்ளை இல்லையா குட்டி இல்லையா இந்த உலகத்திலே ரெக்கார்டுங்க இந்த ரெக்கார்டுக்கு பெருமையானவர்கள் தான் அவருங்க அவங்கள போயிட்டு நீங்கள் பேசிக்கிறீங்க அதனால் கதை முடிஞ்சு சோழி முடிஞ்சு ஆனால் ஆட்டுக்குட்டியை வெற்றி அணைக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ நீங்களும் ஒன்று வந்து வலதுசாரி இடதுசாரின்னு பிரச்சனை வளர்க்கக்கூடாது நாங்கள் எடப்பாடி எப்படி சப்போர்ட்டை கொடுக்குறோமோ அதேமாரி அந்த நேரத்தில் வெட்டுப்படுற இடத்துல நான் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சரி இப்போ பொன்ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு நாங்கள் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவது என்று உறுதியாக இருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் ஊக்கமாக வேலை செய்கிறது முடிவெடுத்திருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இது கட்சி ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல கட்சி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்கிறாங்க அல்லது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி தொடங்கும் போதே பேசுற விஷயம் தான் இன்னும் எலெக்ஷன் வரும்போது புதுசா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டும் கட்சியை வலுப்படுத்துவதுதான் தேர்தல் நபர் இப்படி வலுப்படுத்துவாங்க தேர்தல் இப்படி சும்மா டைலாக் பேசுறது இல்ல திருப்பி நேற்று திருப்பி போட்டு காட்டுக்குட்டி திருப்பி மூக்கலாம் வச்சு வச்சு மூங்கிட்டு அதை வலுப்படுத்துறாரு இப்ப அரசியல் அது வருதுங்க படுறான் ஆளை வச்சிருந்த தூக்கிட்டோம்ல அது ஒரு வலுப்படுத்துறது தானே அது மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு எது சுத்தினாலும் சரி தமிழகத்துல வந்து பிஜேபி அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுட்டேன் ஆட்டுக்குட்டி அடுத்து என்ன பண்ண போகுது அதை வச்சுட்டு அரசியல் தவிர இவர்கள் வெற்றி தோல்வி பத்தி பிரச்சனை இல்லை அவரே சொல்லிட்டார் இல்லைங்க நாங்க ஒண்ணு பெருசா வெற்றி வெற்றி எல்லாம் பத்தி பண்ண நாங்க நிப்போம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய வேலை பிஜேபி வர்சஸ் டிஎம்கே இதுதான் வந்து நாங்க சொல்றது அப்படின்னு உறுதியா சொல்றாரு இல்லையா அண்ணாமல வாயில சொல்லாமல யாருமே சொல்லாமல வாயில சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்க வளர்ந்து காட்டினோம்லான்னு சொல்றாரு இல்ல இனத்தை வளர்ந்து காட்டினாங்க ஏழு சதவீதம் எங்களுக்கு வந்து நாடே அப்பா அது நல்லா கரெக்டாக பாருங்க ரெண்டாயிரம் எங்களுக்கு சேர்த்து தர அணையை கரட்டி விட்டாங்க அப்பே தான் நடந்துச்சு ஏன் இடைத்தேர்தலில் போய் அவர்தான் கரட்டி விட்டார்ல நீ தானே விழுந்த இப்ப கூட அவரு முடிஞ்சிருச்சுனாருல எடப்பாடி பேசல எடப்பாடி வாய் பேசல சொன்னாங்க சொல்லியாங்க ஜெயக்குமார் பேசுறாரு மத்தவங்க பேசுறாங்க எடப்பாடி பேசினாரா எடப்பாடி ரெண்டு நாள் மணி சேலத்தில் உட்காந்து பேசிட்டார்ல முடிஞ்சு போச்சுல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அவன் கட்சியோடைய யாரு துணை தலைவர் துறையா விபி துரைசாமி விபி துரைசாமி என்ன சொல்றாரு அதெல்லாம் பெரியவங்க பார்த்து முடிச்சுருவாங்க நல்ல ரிசல்ட் வருங்க நல்ல ஒரு இது வரும் ஆனா இப்ப பொன்றதாசன் சொல்லிட்டாருல அவர் தான் தவறான தகவல் சொல்லிட்டாரு கட்சியோடைய முடிவது கிடையாது கட்சியோட முடிவு கட்சியை வலுப்படுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் மோடியை ஆட்சி கொண்டு வருவது இதுதான் எங்க லட்சியம் கனவுலதான் நடக்குதுலாம்

குஜராத் ஊபியை தவிர அவர் எங்கேயுமே இல்லை இப்ப வரக்கூடிய தேர்தல் கூட இடைத்தேர்தல் வந்து இப்ப வரப்போகுது நினைக்கிறேன் இடைத்தேர்தலா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பல மாநிலங்களுக்கு நாலு மாநிலங்க அஞ்சு மாநிலமாங்க ஐந்து மாநிலம் வரப்போது அங்கேயே இப்ப வந்து ரிப்போர்ட் ரொம்ப மோசமா தானே வந்திருக்காமல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதே அவங்க தேர்தல் வந்து வருவதற்கு முன்னால் அவங்க விவகாரத்தை சொல்லி தேர்தல் ஆணையத்தை சொல்லி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க நாங்கள் வந்து நலத்திட்டங்களை எல்லாம் அறிவிச்சுக்கிறோம் பேப்பரை போகிற வெறும் நலத்திட்டமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கேஸ் வகையை குறைச்சிக்கிறாங்கன்னு ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் குறைப்பாங்க நீ ஃப்ரீயாக கூட திருப்பி என்னென்ன கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க எலெக்ஷனுக்காக அதனால் அவங்க பயந்து போயிருக்கிறாங்க இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை இங்கே மட்டுமில்லை எங்கேயும் வருவதற்கு வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதனாலதான் இப்போ அவங்க ஆடி போயிருக்கிறாங்க பயந்து போயிருக்கிறாங்க பொன்றாது பத்திரிகையாளர்கள் ஒரு புகார் சொல்கிறாங்க உங்களுடைய மாநிலத்தவர்கள் பத்திரிகையாளர்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் அவரை மதிக்கணும் இப்போது நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேட்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார் அவர் கேட்கும் போது நீங்க அமைதியா இருக்கிறீங்க இது போல ஏன் எங்க மாநில தலைவர் நடந்து பண்ணீங்க பயன் பைனு நீங்க எல்லாரும் எல்லாருமே ஒரே நேரத்துல பேசுறீங்களான்னு கேக்குறாங்க இப்ப நம்ம கேட்டுக்கிறோம் பிஜேபி கொள்கை ரீதியா எங்களுக்கு எதிரி கோட்பாட்டு ரீதியா எங்களுக்கு எதிரி அதுல மாற்று கருத்து இல்லையில ஆனா அன்னை பொன்னார் நீ பேட்டி கொடுத்தார்ல அக்கா உக்காந்துட்டு இருந்தாங்கல்ல அப்படி இருந்தும் கூட பொன்னார் பேசும்போது யாராவது எந்த பத்திரிக்கையாளர் இது இல்ல இல்லை இது கேள்வி கேட்டாங்களா இல்ல இல்ல ஏன்னா பொண்ணாரு சரியான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு சரியா ரெஸ்பான்ஸ் பண்றாரு ஆனா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சும்மா சும்மா எல்லாத்தையும் சம்பந்தம் இல்லாமல் அவன் பத்திரிகையாளர் விடுவானா ஏங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெண் பத்திரிகையாளர் பக்கத்தில் கூட அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி எல்லாரும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்றியா அதே பத்திரிகையாளர் ஒரு நாள் யாரும் வேட்டி அந்த அந்த பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி பண்றது இது போற என்ன அர்த்தம் அதுதான் கேட்கிறாங்க இங்க பாருங்க பத்திரிகையாளர் நல்லா கேட்டுக்கங்க மூணே மூணு பேர் தான் தமிழகத்துல பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும் பொழுது பத்திரிகையாளர்களுக்கும் அந்த தலைமைக்கும் சிக்கல் வரக்கூடியது மூணே ஆளுங்க எங்க நான் சொல்றது வந்து தமிழகத்துல நம்பர் ஒன் எங்க அண்ணன் சீமான் எங்க அண்ணன் இருக்கேங்க அவை மேலாம் நான் பேசல ரைட்டா எங்க அண்ணே சீமான் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு நம்பர் டூ யார் தெரியும்ல காரக்குடி ராஜா நம்பர் த்ரீ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த மூணு பேருக்கு தாங்க சிக்கலு அது தெரிஞ்சுக்கிறீங்க அதனால அப்படி நடக்குது மத்த யாரும் சொல்லுங்க நீ உங்களுக்கு ரொம்ப ரேரா இருக்கு என்னைக்காவது ஒன்னு ரெண்டும் நடக்கமே தவிர இவங்க என்னைக்கு பேட்டி கொடுத்தாலும் சிக்க நடக்குதுல்ல அப்ப அதுதான் பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு அவங்க போட்டு பிரச்சனை வச்சு எதிராளிகிட்ட பிரச்சனை எப்படி சரிப்போ இந்திய கூட்டணியை வலுப்படுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடியை வந்து பிரதமராக்குவது இந்த லட்சியத்துல வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இல்லை கிருஷ்ணசாமியே சொல்கிறாரு அண்ணாதிமுக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை அண்ணாதிமுக தான் அதட்டமே யாருக்கு தெரியும்ல பதட்டம் யாருக்கு தெரியும்ல அண்ணன் இப்போ சொல்லிடல அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு நம்ம எப்படியா ஒரு எம்பி எம்பி ஆகிடலாம்லாம் கடவுளை போய் வாரி போட்டாங்களாவே இப்போ வந்து குளவரியில் இருக்கிறாப்பில்லையா ஜான் பாண்டியன் உங்ககிட்ட அண்ணன் வாசன் இவங்களுக்கு தான் இப்போ குளவரி பயங்கரமான பெரிய என்ன நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த முறை எப்படியா அப்படி இப்படி செட் ஏதாவது ஒரு எம்பி ஆயிடலாமு கனவுல இருக்க வெண்ணை திரண்டு வரும்போது போது தாலி உடைச்சிட்டாங்க ஆமாமா தாலி உடைச்சி மட்டும் ஒரு பெரிய என்ன சொல்லிட்டாங்க ரோட்டில் விட்டு செந்தில விட்டு சிரிக்க என்ன தேரை வந்து விட்டார் விட்டாரு எல்லாம் கொலை வெளியில அங்கே பாவம் அது ஒரு சிக்கல் இல்ல இப்போ அவங்க பிஜேபி கூட்டணி சேர்வாங்களா அல்லது வந்து அண்ணா திமுக கூட்டணி போவாங்களா இல்ல எப்ப இருந்தாலும் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வருவாங்க அவர் சேர்க்கிறார சேர்க்கலான்றது முக்கியமேட்டு ஏன்னா அவங்க அவளவு ஓட்டு வாங்கினா இல்லை நல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்க அதை முடிவு பண்ண ஒவ்வொரு சீட்டு கொடுத்து வந்துட போறாங்க அதுதான் ஓட்டு இல்லைங்க அவங்களுக்கு ஏன் அது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அங்கே போயிட்டாங்க இல்லைங்க ஒரு சதவீதம் ஒரு ஆளே ஓட்டு இல்லை ஒரு ஆள் மணி தான் ஒத்த ஓட்டு மணி இருக்கிறாங்க அவங்க எப்படி அவரை கூப்பிடாப்பில்ல கூப்பிட வாய்ப்பில்ல அவங்க பிஜேபி போயிட்டு தான் போவாங்க சேர்க்க மாட்டாருங்க ஆள் இல்லைங்க தரத்தை சொல்றாங்க ஒரு காலத்தில் இருந்தாருங்க அண்ணன் போராளி தாங்க அண்ணன் ஜான் பாண்டியன போய் இந்த பிஜேபியில் போனா பாத்தீங்களா அவங்க அப்படியே பூரா இதாகிட்டாங்க ஐக்கியமாகி விட்டாங்க

நீ அந்த கேள்வியை வச்சிருக்கிறீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி பிஜேபி இங்க ஆள இல்ல சும்மா அங்கங்க சாதி வரியனர் ரவுடி பயிரை வச்சுக்கிட்டு அங்கங்க ரெண்டு கொடியை போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு வந்து நீ யார் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குமா நான் தெரியாம தான் கேட்கிறேன் நீ மீட்டிங் போட்டேன்னா நீ அவனை தானே கூட்டியார வரவேன் பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் வர யாரு அண்ணன் ஜான் பாண்டியன் ஆளு வரப்புறமே ஆளு டாக்டர் கிருஷ்ணசாமி ஆளு நீங்க தான் வந்திருக்கிறாய் மீட்டிங் பூரா ஆனா அவங்க அப்படியே அப்படி ஐக்கியம் பண்ணிவிட்ட காடியாயி போச்சு அவங்க ஆனா எடப்பாடி உஷாராயிட்டாரு எங்க தலைவர் சொன்ன கருத்தா அப்படியே உள்வாங்கிட்டு டாய் எங்களுக்கு எழுச்சி தமிழர் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாரா ஏன்னா என்னை வர சொல்லிவிட்டாரு என்னை ரொம்ப புறந்துட்டாரு நீ நான் உங்களை வச்சுக்க மாட்டோம்டா இதுதான் உண்மை பிரதர் விளையாட்டுகளா இல்லை அதுதான் தலைவர் உடம்பு சில டக்குன்னு போன் போட்டது எப்படி இருக்கிறீங்க ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளியரா இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்புறம் அதனால வந்து உண்மையிலே சொல்கிறேங்க இந்த பிஜேபிக்காரன் எல்லாம் இனி வர சொல்லுங்க இனி வை பிரதர் இப்ப போல பேசி பிரச்சனை இல்ல இனி போய் விங்கள போய் ஊர்வலமோ அவங்க ஆளுகளை வர சொல்லுங்க ஒரு ரூபாயோ வர மாட்டேன் இல்ல இப்ப நடைபயணம் இருக்குதே பதினாலு நாள் நடைபயணத்துல வா பாருங்க நீதான் பார்க்கத்தானே போறீங்க நாலு நாள் தள்ளி வச்சிருக்கிறாங்க ஒரு உடல்நிலை சரியில்லை ஓய்வு எடுத்துட்டு இருமெல்லாம் முடிஞ்ச பிரதம் என் பாய்ண்ட்டு கரெக்டா ஆச்சு எனக்கு சத்தியமா தெரியாது பிரதர் நடைபயணம் கேட்சலானது எனக்கு தெரியாது அதனால் ஒத்தி வச்சு நீங்க சொன்னதுதான் எனக்கு தெரியுது ஒத்துவிப்பு அப்ப எதுக்கு வந்தவையம் பூரா நீங்க நான் சொன்ன ஆளுங்கதான் அங்க இருக்கிற ஏடிஎம்கே ஆளு அங்க இருக்கிற ஜான் பாண்டியன் ஆளு அங்க இருக்கிற இவர் ஆளு டாக்டர் கிருஷ்ணசாமி ஆளு அப்புறம் இப்ப அவங்க பூரா உற்சாப் நீ வரமாட்டோம் அப்ப யாரு போவ நீ மட்டும்தான் போவ உன்னோட சேர்ந்து ஒரு நூறு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்கல உடனே சரியில்லைன்றது போய் நினைக்கிறேன் ஏங்க நல்லா தரங்க போனாரு போகும்போது ஒரு போன பிள்ளையே வா வா பக்கத்து சொன்னார்ல அப்போ உடனே சின்ன வச்சு நோக்கி இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஏதாவது டேப்லெட் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க உடன் வலிக்கு வாய் வலிக்கு என்ன டேப்லெட்டோ அந்த டேப்லெட்டை சொல்லி விட்டீங்கன்னா அவர் வாங்கி சாப்பிட்டு சரியாயிடுவார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அவர் மில்ட்ரிக்கார் உடம்பு கெத்தாக வச்சுருப்பார் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார் நம்மளை ஒரு பேசுகிறதா சொல்ல மாதிரிலாம் காலையில் எழுந்து யோகா செய்கிறது காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் திடகர்த்தமான பாடி பாடியில் எந்த டேமேஜும் இல்லை பிரச்சனை என்னென்னா வச்சு நோங்கிட்டேன் ஒருத்தனா பத்த பரவாயில்ல பல குரூப் வச்சு வச்சு அடிச்சா மூச்சு திணறல் வந்ததாக சொல்லுவாங்க அதுவே அவர் தண்ணியை ஊற்றி ஊற்றி அடிச்சா அவர் என்னதான் தான் பண்ணுவார் தண்ணினா அந்த தண்ணியில் இல்லாத தண்ணி அடிக்க மாட்டாரு நான் சும்மாள அவர் வந்து இழிவுபடு தண்ணினா தான் இந்த பச்சை தண்ணி சுடு தண்ணி இதை மாதிரி போட்டு போட்டு அடிச்சு ரொம்ப இதாயிருத்தாரு டேமேஜ் நீ வர சொல்லுங்க வர முடியாதுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு நீ எல்லாம் பொழப்பு நடத்திட்டு நீ பேசுற எவ்வளவு அப்படியே பேச தெரியுமாங்க உண்மையிலே பேர் ரோஷர் இருக்கு அண்ணா திராவிட கழகனுக்கு அவரு முத முத பேட்டி வந்த என்ன சொல்றாருன்னா அப்ப ஜெயிச்சு அப்பயே வந்துருக்க ஒழுங்கா பாரதி பிஜேபி சொல்ல தெரியல பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாரதி ராஜா கட்சின்னு சொல்லிவிட்டு வந்து அப்படியே டைலாக் விடுது இனிமே போட்டி எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குன்னா அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது இன்னைக்கு வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அது உடையலை சும்மா சொல்லலாம் அங்கிட்டு போயிடுச்சுன்னு எங்கே இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எங்கே இருக்குது ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் அவன் இருக்கிறேன் அவன் முறை தெளிவாக இருக்கிறான் எல்லா மாவட்டச்சிலும் எடப்பாடி பக்கம்தான் இருக்கிறாங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நீயா நானா பார்த்துக்குருவோம் அப்படின்னா அப்போ அவன் கோவ வருமா வராத பேசுவீங்க எடப்பாடி பட்டை எண்ணெய் கொடுத்தாலும் அன்னையிலேருந்து ஒரே புரட்சிக்காரர் ஆயிட்டாரு நீங்க வேற சாதாரணம் சொல்லி இருக்கிறேன் அதெல்லாம் பயங்கர கோவக்காரர் இருக்கு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருல்ல வாய்ப்பே இல்லை ராஜான்டாரு திருப்பி தெளிவா ரெண்டு மூணு முறை சொல்லிட்டாரு ஆனால் ஒன்று ரைடு விடுவாங்க அது நீ எழுதி வச்சுக்க வெள்ளை பேப்பரில் ரைட கீடை வெட்டி மிரட்டி அதை பண்ணி இதை பண்ணி செய்வது பார்ப்பாங்க அப்பயும் நின்றுட்டாருன்னா அந்த பட்டம் வந்து உண்மையாயிரும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் எடப்பாடி வர புரட்சி தமிழ் வேற நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்த நமக்கு நன்றி 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 வணக்கம் நேர்களே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்